चिरकाल स्नेहितुड़ा ना हृदयान सन्नीतुड़ा चिरकाल स्नेहितुड़ा ना हृदयान सन्नीतुड़ा ना तोड़ो नी भैया नी स्नेहम चालैया ना नी प्रभुआ सैया चिरकाल स्नेहम इदिना सु स्नेहम चिरकाल स्नेहम इदिना सु स्नेहम बंधुवुलु ப்ரைஸ் லார்ட். குட் மார்னிங். இந்த காலை வேளையில் இந்த உலகத்தை படைத்தவர், ஒவ்வொரு மனிதனை உருவாக்கினவர், நமக்காக ஜீவனையை கொடுத்தவர், மரித்து உயிரோடு எழுந்தவர் எத்தனை பேருக்கு சாட்சியாய் வெளிப்பட்டாராம், அதை குறித்து நாம் பார்ப்போம். உயிரை வாங்குறவங்களாம் தேவன் இல்லை, உயிரை கொடுப்பவர் தான், கொடுத்து உயிரோடு திரும்பி வருவர் தான் தேவன், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய வசனங்களை நாம் தியானித்து பார்ப்போம். இயேசு அநேக நாள் தரிசனமானார். ஜீசஸ் அப்பியர் டு தேம் செவரல் டேஸ். அப்போஸ்தலர் 13:31 இப்படியாய் கூறுகிறது. ஆக்ட்ஸ் 13:31 சேஸ் அண்ட் ஃபார் மெனி டேஸ் ஹி வாஸ் சீன் பை தோஸ் ஹூ ஹேட் ட்ராவல்ட் வித் ஹிம் ஃப்ரம் கலிலே டு ஜெருசலேம். They are now his witness to our people. தம்முடனே கூட கலிலியாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருக்கிறார்கள். ஆமென். சாட்சியா இருக்கிறார்கள். கேள்வி, எத்தனை நாள் தரிசனமானார்? அப்போஸ்தலர் 1:3 40 நாட்கள் தரிசனமானார். எத்தனை பேருக்கு தரிசனமானார்? 1 கொரிந்தியர் 15:6 500 பேருக்கும் மேல் தரிசனமானாராம்.
இயேசு ஏன் இறந்தார்? 1 பேதுரு 3:18 மாம்சத்தில் செத்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவதற்காக இறந்தார். அழிவு உண்டா? அப்போஸ்தலர் 2:31 உயிர்த்தெழுதலில் வந்து விட்டால் அழிவு கிடையாது. தேவன் உயிரோட வந்தார், மாம்சத்துக்கு செத்து ஆவியில் உயிர்ப்பிக்கும்படிதான் அவர் இருந்தார். இனிமேல் அவருக்கு மரணம் இல்லை, அவர் தேவாதி தேவன். அவரை போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் உயிரோடு எழுந்துப்போம் அவர் வரும்போது. இதுதான் நம்பிக்கை. அவர் யாருக்கு தரிசனமானாராம்? முதலாவது பார்க்கிறோம் மார்க் 16:9 மக்தலேனா மரியாளுக்கு தரிசனமானார். தேவன் பட்சபாதம் பார்க்காதவர் மக்தலேனா மரியாளுக்கு தேவன் தரிசனமானார். லூக்கா 8:2 7 பிசாசிகள் நீங்கினவர். பிசாசு பிடித்த ஒரு மக்தலேன் மரியாள், அது எத்தனை 7 தேவன் எவ்வளோ ஒரு நல்லவர் பாருங்க. தகுதி பார்த்து இல்லைங்க, அவர் உள்ளத்தை பார்த்து தான். யோவான் 19:25 சிலுவைக்கு அருகில் நின்று இருந்தால். மார்க் 16:1 இயேசுவுக்கு தூப வாக்குமிட்டவள். 4 யோவான் 20:11 இயேசுவுக்காக கல்லறையில் எல்லாரும் பயந்து வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் அந்த மக்தலேன் மரியா கல்லறாண்டை தைரியமாய் போய் என் தேவன் மேலே வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறார். லூக்கா 24:10 உயிர்த்தெழுந்த இயேசுவை அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார். இதுதாங்க ஒரு இம்பார்ட்டன்ட். தேவனுக்காக அவரோடு இருந்தார், ஊழியத்தில் இருந்தார், மரிக்கும் போதும் உயிர்த்தெழுந்த போதும். அது மாத்திரம் இல்லை, அநேகருக்கு போய் சொன்னால். நாம் எத்தனை பேருக்கு சொல்லுகிறோம், வெக்கப்படுகிறோமா? இந்த மக்தலேனா மரியாளுக்கு தேவன் தரிசனமாக காரணம் அவங்களில் காணப்பட்ட அந்த குவாலிட்டி. இனி நம்ம எல்லாம் அப்படி இருக்கா? அந்த வாஞ்சி, அந்த பாரம், அந்த தைரியம் இருக்கா? ஏன் உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் தேவனை நாம் தரிசிப்போமே. 2வது பார்க்கிறோம் மார்க் 16:12 எம்மாவூர் சீஷர்களுக்கு தரிசனமானார். மார்க் 16:12 மறுரூப உருவத்தில் தரிசனமானார். லூக்கா 24:15 எம்மாவூர் சீஷர்களுடனே நடந்து போனார். லூக்கா 24:25 சீஷர்களுக்கு மந்த இருதயம் மாறினது. லூக்கா 24:27 வேதத்தின் மகத்துவங்களை விளக்கினார். 31 எம்மாவூர் சீஷர்களின் கண்கள் திறக்கப்பட்டது. கண்களால் கண்டார்கள், உணர்வால் உணர்ந்தார்கள். லூக்கா 24:32 இருதயம் வல்லமையால் எரிந்தது. ஒரு உண்மையான ஒரு எழுப்புதல், உண்மையான பக்தி வைராக்கியம் தோற்றங்களில் இல்லை, உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கப்படலாம். இந்த எம்மாவூர் சீஷர்கள் தேவன் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவங்கள இருதயங்கள் குழைந்து விட்டு எரிந்ததான். ஆரம்பம் இருதயத்திலிருந்து வரணும் வல்லமை. நாம் வெளி தோற்றங்களில் காண்பிப்பதல்ல, உண்மையான எழுப்புதல் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கப்படணும். அது வசனங்கள் மூலியமாய் உறுதியாக இருக்கும். 3வது நாம் பார்க்கிறோம் மார்க் 16:14 11 சீஷர்களுக்கு தரிசனமானார். இயேசுவோடு இருந்தாங்க, அவரோட போஜனம் பண்ணாங்க, உறங்கினாங்க, ஊழியம் செய்தாங்க, அற்புதம் செய்தாங்க, நடந்தாங்க. ஆனால் அவர் மக்தலேனாவுக்கு முதல் தரிசனம், எம்மாவூர் சீஷர்களுக்கு தரிசனம். இப்போ 11 பேருக்கு தரிசனம் காட்டுகிறார். மார்க் 16:14 சீஷர்களின் அவ்விசுவாசத்தை நீக்கினார். 15 உலகமெங்கும் போக கிருபை பெற்றார்கள். ஆமென். நீங்கள் முடங்கி கிடக்க தேவையில்லப்பா, நீங்கள் போங்கன்னு அதிகாரம் கொடுத்தார். அவர் என்ன அதிகாரம் கொடுத்தாராம்? 6 விதமான அதிகாரம் தந்தார். 16:17-18 வசனங்களில் முதலாவது பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். 2வது நவமான பாஷைகளை பேசுவார்கள், உங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவானது சேதப்படுத்தாது. 5வது வியாதிஸ்தரை தொடுவார்கள். 6வது வியாதிஸ்தரை சொசமாக்குவார்கள். யோவான் 20:19 சீஷர்களுக்கு சமாதானம் கொடுத்தார். லூக்கா 24:41 சந்தோஷம் உண்டானது. 48
சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார், தரிசனம் தந்தார். இதை கேட்டு கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, தேவன் தரிசனம் கொடுத்தார், சாட்சிகள் அநேகம் உண்டு. மக்தலேனா மரியாவுக்கு கொடுத்தார், எம்மாவூர் சீஷர்களுக்கு, தேவனோடு இருந்த சீஷர்களுக்கு காண்பித்தார். இதை இன்றும் நாம் வாசிக்கிறோம். இன்றும் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சித்தமானால் அவர் தோன்றுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே, நம் தேவன் நமக்காக உயிர்த்தெழுந்தது போல நாமும் இந்த மாம்சத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்க வல்லமை தருகிற தேவனாக இருக்கிறார். அவருக்காக நாம் நிற்கும்போது, அவருக்காக அவர் உயிர்த்தெழுதலை குறித்து, அவரை குறித்து ஓ அநேகருக்கு சொல்லும்படி தான் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். தேவன் நம்மளை நடத்தும்படி, அதுக்கு சாட்சிகளாக நாம் ஜீவிக்கும்படி அவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி. எங்களுக்காகவே உயிர்த்தெழுந்தவர், எங்களுக்காகவே ஜீவன் தந்தவர், எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறவர், எங்களை தொடர்ந்து நடத்துங்க. உங்களுடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை அநேகருக்கு சொல்லும்படி, உணரும்படி, உணர செய்ய வைக்கும்படி, உங்களுடைய ஆவினால் எங்களை நிரப்பும்படி இந்த கால வேளையில் உங்களை வேண்டுகிறோம் அப்பா. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க, தடைகளை ஓடுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.